ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நானுங்கள் நிவேதா. இன்றைக்கு என்ன பார்க்க போறோம் என்றால், நெஞ்சு சளியை கரைக்க பூண்டு தக்காளி சுபோதும். பூண்டு ஒரு சிறந்த மருந்து. இதன் மருத்துவ குணம் பல்வேறு நோய்கள் வராமல் தடுக்கும். அதிகளவு பூண்டு உட்கொள்வதால் உடலில் ஏற்படும் பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். ஒருவரின் உடலை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பராமரிக்காமல் இருப்பதால் அவரிடம் ஒரு வித துர்நாற்றம் வீசும். ஆனால் இது சுகாதார சீர்கேடால் மட்டுமல்ல, பூண்டும் இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். உடல் மற்றும் வாயில் துர்நாற்றம் வீசுவதற்கான பல்வேறு ரசாயனங்களை பூண்டு வழங்குகிறது. ஆகவே உங்களுக்கு பிடித்தமான பூண்டு வாசனையுடன் உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது தவறாமல் வாயை புத்துணர்ச்சியுடன் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல் தக்காளியில் எண்ணற்ற சத்துக்கள், விட்டமின்கள் அடங்கியுள்ளன. அதிலும் குறிப்பாக விட்டமின் ஏ அதிகம் அடங்கியுள்ளதால் கண் பார்வையை மேம்படுத்தும் சக்தி கொண்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் மாலை கண் வியாதியை தடுக்கும் ஆற்றலும் இவற்றிற்கு உண்டு. தக்காளியில் அதிக அளவு விட்டமின் சி உள்ளது. அதனை தொடர்ந்து சாப்பிடுவது இதயத்துக்கு நல்லது, உடலில் கொழுப்பு சேராமல் பாதுகாக்க உதவும் என்பதெல்லாம் ஏற்கனவே அனைவரும் தெரிந்த விஷயம். தற்போது தக்காளியை தினமும் உணவில் சேர்த்துக் கொள்வதால் உடல் எடை அதிகரிக்காமல் ஒரே அளவில் பராமரிக்க முடியும் என்று பிரிட்டன் ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். இந்த பூண்டும் தக்காளியும் சூப்பர். தொடர்ந்து சாப்பிட்டால் என்ன பலனை பெறலாம் என்று பார்ப்போம். பூண்டின் சில பற்களை எடுத்து தோல் நீக்கி அதன் பிறகு அதனை நசுக்கி அதனுடன் தக்காளி தண்ணீர் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். நன்றாக கொதித்த பிறகு பூண்டு தக்காளி சூப் தயார். இந்த பூண்டு தக்காளி சூப்பை தினமும் குடித்து வந்தால் நெஞ்சு சளியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனே நிவாரணம் கிடைக்கும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் நிவேதா. நன்றி.